கல்யாணம் ஆயிடுச்சா? மாலையிட்டு வேலை விட்டு மாலையிட்டு தாலி கட்டினது. அப்படியா? அப்படியா பட்ட என்னை மாலையிட்ட மன்னவர், அவர் நினைக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி மழை பொழிந்து பல நழுவி பால்ல விழுந்து, அது நழுவி சர்க்கரையில விழுந்து, அது நழுவி தேன்ல விழுந்து, அது நழுவி என் வாயில விழுந்து எவ்வளவு இனிப்பா இருக்கு. பீல் விழுந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு இனிப்பா இருக்கு. என் புருஷன் பேர் நீதி நெறி தவறாமல் வாழ்ந்து வரக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோ என்னுடைய கணவன். அப்படியாகிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ராமசுவாமி என்று சொல்கிறார் அல்லவா, அப்படியாப்பட்ட அந்த ராமசாமி ராமச்சந்திர மூர்த்தி தான் என்னுடைய புருஷன். அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அவரை மாலையிட்டு எந்த ஒரு குறையில்லாம நாங்க வாழ்ந்திருந்தாலும், என்னுடைய தங்கையாகப்பட்ட மாண்டவி இருக்கிறாள் அல்லவா, அந்த மாண்டவிக்கு யார கல்யாணம் செஞ்சு வச்சோம்? அதாவது என்னுடைய கணவர் கூட பிறந்தவங்க மொத்தம் நான்கு பேரு. என்னுடைய கணவர் பேரும் ராமச்சந்திரமூர்த்தி, இளைய பெருமானாகிய லட்சுமண பெருமான் என்ற ஒரு தம்பியும், பரதன் சத்ருகன் சொல்லக்கூடிய நான்கு பேரு. அந்த நான்கு பேர்ல ஒருவராகப்பட்ட பரதனுக்கு மாண்டவி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு எந்த ஒரு குறையெல்லாம் இருந்தாலும், எங்களுக்கும் ஒரு பொல்லாத காலம் வந்தது. பொல்லாத காலம் வந்து என்னுடைய அத்தையாகப்பட்ட கையை என்னுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் 14 ஆண்டுகள் வனவாசம் போனோம். சரி. நாடு ஆளக்கூடாது, ராமன் காடு ஆள வேண்டும், பரதன் நாடு ஆள வேண்டும் என்று சொல்லி வார்த்தை கிணங்கி நாங்கள் வனவாசம் புறப்பட்டோம். வனவாசம் போய் கொஞ்ச காலம் தான் ஆச்சு. சண்டாள பாவி இலங்கை ஆண்டு வந்த 10 தலை 20 கரங்களை படைத்த லங்கேஸ்வர ராவணனாகப்பட்டவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கவனால் படிக்கு என்னை மீது ஆசைப்பட்டு என்னை சிறையெடுத்து கொண்டு சென்று சண்டாள பாவி ராவணேஸ்வரன்
என் மீது ஆசைப்பட்டு என்னை தொடாமல் படிக்கு அப்படியே பூமியா இடிச்சு பூமியோடு சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான் புஷ்பகமானத்திலே. சரி, அதன் பிறகு 10.5 மாத காலம் அவனுடைய அசோக மனத்துல என்னை சிறை வைத்திருந்தான். கடைசியிலே என்னை தேடிக்கொண்டு இன்னும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமண பெருமான வந்து இன்னும் வானர சேனையாகப்பட்ட அனுமருடைய துணையாகவும் சுக்ரீவனுடைய துணையாகவும் வந்து இலங்கையிலே போரிட்டு அந்த இலங்கேஸ்வரன் ராவணனை அழித்து என்னை சிறை மீட்டு கொண்டு வந்தார். மனக்கவலையும் இல்லாம எந்த ஒரு துன்பம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா அயோத்தி மாநகரத்திலே இருக்கிறோம். இப்ப ராமச்சந்திரமூர்த்தி ராஜாவா இருக்கிறாரு. ஆமா, நீங்க மகாராணியா? மகாராணியா நான் இருக்கிறேன். சரி அம்மா, இருந்தாலும் நீ வந்த விஷயம் என்ன? உன் சாமி தான் உனக்கு கூட்டு வர சொன்னாரா? என்னுடைய கணவர் அழைத்தாரா? யா முக்கியமா வீட்டுக்கார தான் சொல்லி அனுப்பினா. யாரு? சீதா பிராணிக்கு போய் சொல்லு. என்ன ராமசாமி தெரிஞ்சுக்க ராஜா ராஜா மாதிரி
மன்னாவ.